Hi students, good morning. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கிளாஸ் 10 ஓட சயின்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷனோட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். அதாவது கண்டினியூஷன் பார்க்க போறோம். லாஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து இனர்ஷியா லீனியர் மொமெண்டம் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், இதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ நியூட்டன் வந்து லாஸ் ஆஃப் மோஷன் கொடுத்துருக்காரு, நிறைய லாஸ் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபோர்த் லா கூட இருக்கு. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் லா நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லாவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். Every body continues to be in state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா பாடியுமே சரி, யூனிவர்ஸில் இருக்க எல்லா பாடியுமே ஒன்று ஸ்டேட் ஆஃப் ரெஸ்டில் இருக்கும், இல்லை யூனிஃபார்ம் மோஷனில், அதாவது வித்தவுட் எனி சேஞ்சஸில் இருக்கும். அன்லெஸ் அண்ட் அன்டில், அதாவது நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அது வந்து அந்த ஸ்டேட்டில் தான் இருக்கும், ஸ்டேட் மாறாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நீங்கள் நம்ம வந்து அமைதியாக உட்காந்துட்ருக்கோன்னா உட்காந்துட்டு தான் இருப்போம் நம்ம. இன்கேஸ் நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து அப்பாவோ அம்மாவோ வந்து ஒரு அடி அடிக்கிறாங்கன்னா தான் அந்த ஷேக்கிங் நடக்கும், அதாவது மூமெண்ட் இருக்கும், நம்ம பாடியோட ரெஸ்ட் பொசிஷன் வந்து மோஷனுக்கு மாறுவோம். அதே மாதிரி இப்போ நம்ம சைக்கிளில் போயிட்டுருக்கோம், ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் நம்ம பாட்டுக்கு சைக்கிளை மிதிச்சிட்ருக்கோன்னா அது நார்மலாக போயிட்டுருக்கோம். திடீர்னு ஒரு ஹை ஸ்பீட் கொடுக்கும்போது உங்கள் காலில் இருக்க ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகும், பெடலுக்கு போகிற உங்கள் காலிலேருந்து பெடலுக்கு போகிற ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாகும் போது உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து அதாவது ஸ்பீட் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் தி ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். ஸோ இது வந்து நியூட்டன் சொல்கிற ஃபர்ஸ்ட் லா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லாவில் அவர் என்ன ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ்னால் என்ன, இது ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் பார்த்துருக்கோம். Force is an external effect in form of push or pull. ஃபோர்ஸுன்றது வந்து எக்ஸ்டர்னல், அதாவது வெளியிலேருந்து வேற ஒரு பாடி, நம்ம பாடி இல்லாமல் நமக்கு பக்கத்துலேயோ இல்லை வேற ஒரு பாடி வந்து இது பண்ணுறதா வந்து ஃபோர்ஸுன்னு சொல்லி சொல்லுவோம். யூஸ்வலாக வந்து ஃபோர்ஸ் வந்து ஒன்று புஷ் பண்ணுவோம் இல்லை புல் பண்ணுவோம், இது ரெண்டு தான் வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ஃபோர்ஸ்னால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டாட்டிக் பாடினா ரெஸ்ட்டில் இருக்க பாடி மோஷனுக்கு போகும், மூவிங் பாடி ஒன்று ஸ்டாப் ஆகும். முதல்ல வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் நமக்கு ப்ரெஷர் தேவை. இப்போ சைக்கிளில் போகும்போது நம்ம பிரேக் அப்ளை பண்ணோம்னா ஸ்டாப் ஆகும், மோஷனில் இருக்க பாடி வந்து ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுவோம், வண்டியில் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது ஹேண்ட் பார் பெண்ட் பண்ணால் நம்ம அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரி தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்க்கு வந்து மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாம் வந்து ஃபோர்ஸை வந்து கணக்கிடலாம். இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் சொல்கிறோமோ அதே மாதிரி எவ்வளோ ஃபோர்ஸ் போடுறோன்னு இது பண்ணலாம். அதே மாதிரி அதுக்கு டைரக்ஷன் இருக்குது, நம்ம ஃபார்வர்டில் போடுறோமா பேக்வேர்டில் போடுறோமா அப்படின்ற மாதிரி அது இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டியாக என்னென்னு பார்த்தோன்னா, எ குவான்டிட்டி விச் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இஸ் கால்ட் அஸ் வெக்டார் குவான்டிட்டி. இது வரைக்கும் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஃபோர்ஸஸில் டைப் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட டைரக்ஷனை வச்சு ரெண்டு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஸோ இப்போ லைக் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், டூ மோர் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈக்குவல் ஆர் அன்இீக்குவல் மேக்னிடியூட் ஆக்டிங் அலாங் சேம் டைரக்ஷன் பேரலல் டு ஈச் அதர் ஆர் கால்ட் அஸ் பேரலல் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அதாவது பேரலல்னால் என்ன அர்த்தம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பேரலல்னால் வந்து டூ லைன்ஸ் ரன்னிங் ஆல்மோஸ்ட் ஈக்குவல், அதாவது ரெண்டு லைன்ஸ் வந்து ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் வந்து ரயில்வே ட்ராக் சொல்லலாம், ரெண்டு அந்த ட்ராக்ல இருக்க ரெண்டு லைனும் வந்து சேமாக ரன் ஆகும். அதே மாதிரி தான் லைக் ஃபோர்ஸஸ்ன்றது டூ இல்லைன்னா நிறைய ஃபோர்ஸஸ் வந்து மேபி அதோட லெவல், ஒவ்வொரு ஃபோர்ஸோட லெவல் வந்து சேஞ்ச் ஆகலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்போது அதை வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா அதுதான் வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த இந்த டேபர் காலங் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸும் உங்களோட டயக்ராமேட்டிக் அண்ட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேரலல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் சேம் டைரக்ஷன், அதாவது சேம் டைரக்ஷனில். இப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோர்ஸ் எஃப் ஒன்னும் எஃப் டூவும் சேம் டைரக்ஷனில் ஒரு பாடி மேலே ஆக்ட் பண்ணுது. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், முதல்ல இது மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேரலல் அன்இீக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்போசிட் டைரக்ஷன், ஒன்று வந்து லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆகுது, ஒன்று வந்து ரைட் சைடு ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரலல் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் ஆப்போசிட்
டைரக்ஷன் இந்த சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன். அதாவது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ஒன் ஃபோர்ஸ் டூ ரெண்டுத்தோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் செகண்டில் பார்த்த அதே தான், பட் ரெண்டுத்தோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம டேப்லர் கோலில் பார்க்குற முன்னாடி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்ற டெஃபினிஷன் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாடி மேலே நிறைய ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்ற போது அதோட கம்பைன்ட் எஃபெக்ட் அப்படி கம்பைன்ட் எஃபெக்ட் என்ன ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாடி மேலே எஃப் ஒன் எஃப் டூன்றது வந்து ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்ற இதில் வந்து நீங்கள் வந்து இந்த மொத்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிறதுனால என்ன எஃபெக்ட் கிடைக்குது அப்படின்றது தான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம டேப்லர் காலமில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயக்ராம் வச்சு பாருங்கள். டயக்ராமில் ரெண்டு ஃபோர்ஸுமே ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே உங்களுக்கு போதும். யூஸ்வலாக ஒரே டைரக்ஷன் ஒன்றா இருக்குன்ற போது நம்ம ஆட் பண்ணுவோம், அதே தான். நெக்ஸ்ட்டு பேரல் ஃபோர்ஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்றதுனால ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் இன் டைரக்ஷன் அப்படின்றதுனால நம்ம வந்து நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு ஃபோர்ஸ் மைனஸ் அதர் ஃபோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எது கிரேட்டர் ஃபோர்ஸோ அதுலேருந்தா ஸ்மால் இது பண்ண முடியும், இல்லைனா உங்களுக்கு நெகட்டிவ் ஆக்ஷன் கிடச்சிரும் அப்படின்றதுனால எந்த ஃபோர்ஸ் கிரேட்டரோ அது பக்கம் தான் வந்து எப்போவுமே மூவ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரைட்லேருந்து ஒரு பெஞ்சை புஷ் பண்ணுறேன், நீங்கள் வந்து லெஃப்ட்லேருந்து புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா யாரோட ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த பக்கம் தான் வந்து அந்த பெஞ்ச் வந்து மூவ் ஆகும், அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து பேரல் ஈக்குவல் ஃபோர்ஸஸ்ன்னு வரும்போது, ஸோ ஆப்போசிட்லேருந்து நானும் என்ன மாதிரி ஈக்குவலாக இருக்கவங்க இது பண்ணும்போது கண்டிப்பாக அதில் சேஞ்ச் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெஞ்ச் எடுத்துக்கோங்க, நான் ஒரு பக்கம் புஷ் பண்ணுறேன், நீங்கள் ஒரு பக்கம் புஷ் பண்ணுறீங்க, ரெண்டு பேருமே போடுற ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்க பட்சத்தில் அந்த இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். ஸோ இப்போ பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா டேப்லர் காலமில், அது வந்து ஜீரோவாக இருந்தது அப்படின்னா வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். அதாவது இந்த பக்கம் இருக்க ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் இட் இஸ் கால்ட் அஸ் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தண்ணி வந்து குடம் இறப்போம் இல்லையா, கிணத்துலேருந்து தண்ணி இறக்கிறச்ச நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் போட்டு இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு தண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி வந்து குரோபார்னா இந்த புல்லெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணல, அதெல்லாம் வந்து இந்த இதில் வரும், இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு வரும். அதே மாதிரி வந்து வெயிட் பேலன்ஸ், இப்போ வெயிட் பேலன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிடிக்கிறீங்க அப்படின்னா வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து அன்இக்குவலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இந்த மாதிரி அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் இருக்க டைமில் நம்ம வந்து இன்னொரு ஃபோர்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து ஈக்குவலிப்ரியம், அதாவது ரெண்டுத்தையும் ஈக்குவலாக்க முடியும் அப்படின்னா அதை தான் வந்து ஈக்குவலிப்ரியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைட்லேருந்து நான் புஷ் பண்ணுறேன், லெஃப்ட் சைட்லேருந்து ஒரே ஒரு கேர்ள் குட்டி பாப்பா புஷ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஃபோர்ஸும் அவங்களெல்லாம் மேட்ச் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அ அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ். இப்போ அவங்களுக்கு எனக்கு ஈக்குவலாக இன்னொரு ரெண்டு பசங்களை, நான் ஒரு பசங்களுக்கு பதிலாக ரெண்டு பசங்களை ஜாயின் பண்ணும்போது ரெண்டு பேர் ஃபோர்ஸும் ஈக்குவலாக முடியும். ஸோ இப்போ நான் செகண்ட் டைம் ஆட் பண்ண அந்த ரெண்டாவது பையன் தான் வந்து ஈக்குவல் பிரியம், அவன் தான் வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். ஸோ அவனை வந்து ஈக்குவல் பிரியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது ரொட்டேஷனில் ஃபோர்ஸோட எஃபெக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டோர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம டோர் திறக்க ட்ரை பண்ணும்போது நமக்கு அந்த ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க டோர் திறக்கிறதுக்கு. அந்த ஹேண்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்க்ரூ இன்ஜஸ்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் கொடுத்துருப்பாங்க, சென்ட்ரலையோ மிடில்லையோலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் அந்த டோர் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கிறச்ச கண்டிப்பாக நம்மளால் அந்த இடத்துலேருந்து புஷ் பண்ணும்போது உங்களால் புஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அதனால தான் வந்து ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களோட ஃபிக்ஸ்டு ஏஜ், ஒரு பக்கம் ஃபிக்ஸாக இருக்க ஏஜ்லேருந்து ஃப்ரீ ஹேண்டுக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களோட எஃபெக்ட் இருக்கும். அதுதான் வந்து லாஜிக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. இப்போ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெஞ்சாக இருக்குது, ஒரு பக்கம் ஆணி அடிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல இருந்து சத்தியமாக நம்மளால் கொஞ்சம் கூட விளக்க முடியாது. ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து டேர்னிங் எஃபெக்ட், ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டோர் வந்து ரொட்டேட் ஆகுது, அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா, டோர் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸ்டு எட்ஜோட ஆக்சஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன், அதாவது நம்ம சர்க்கிளில் வந்து சென்டர் பாயிண்ட் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி, ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து இது வந்து இதாகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது பண்ணால் மாடு வந்து நீங்கள் சென்டரில் கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து
அது ஒரு சர்க்கிளில் வந்து மூவ் பண்ண முடியும் அதெல்லாம் வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாடை வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து சென்டர்லேருந்து பக்கத்தில், அதாவது வந்து ஆணி அடித்து அதோட கயிறு கட்டியிருக்க இடத்துல மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அது இழுக்கும், அதாவது எண்டுக்கு போய் இழுத்தா தான் வந்து அதோடய ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் பக்கத்துலேருந்து இழுத்தா வராது, எண்டுக்கு போய் தான் இழுக்கும். ஸோ அதே மாதிரி தான் எங்கேயும் சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸோ அந்த மாடு வந்து இழுக்குதுன்னு சொல்லி சொல்லணும் இல்லையா, அந்த இதை தான் வந்து பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன், ஏன்னா அந்த பாயிண்ட்லேருந்து தான் வந்து ரொட்டேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் அபவுட் அ ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் ஆர் ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ் இஸ் கால்ட் அஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்ஸால் நடக்கிற ரொட்டேஷன் இல்லை டேர்னிங் எஃபெக்ட் வந்து ஒரு பாயிண்டில் தான் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதாவது ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து இப்போ வந்து பாயிண்ட் இருந்தால் தான் உங்களால் சர்க்கிள் வரைய முடியும். அதே மாதிரி தான் டேர்னிங் எஃபெக்ட் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் வேணும். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து வர வந்து ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்ட்டை தான் வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டார்க், TORQE. ரொம்ப முக்கியம், வாட் இஸ் டார்க் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோட சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டவ். ஸோ இதோட டெஃபினிஷன் திருப்பி ஒரு வாட்டி பார்க்கலாம். த ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் அபவுட் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆர் ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ் இஸ் கால்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் தட் பாயிண்ட் ஆர் டார்க் விச் இஸ் மென்ஷன் அஸ் டவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம், இந்த டெஃபினிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவோட மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எஃப் இன்டூ டி. இதில் எஃப்ன்றது வந்து ஃபோர்ஸ், அதாவது மல்டிபிள் ஃபோர்ஸஸ் இருந்ததுனா ப்ராடக்டாக மல்டிபிள் ஃபோர்ஸஸ் நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்ட் ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ், அதாவது ரேடியஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா, அதாவது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து உங்களோட ஆக்சிஸ் ரொட்டேஷன் ஆக்சிஸில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து எஃப் இன்டூ டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஆப்வியஸாக இதில் வந்து டேரக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும் போது, அதாவது டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக டிஸ்டன்ஸ்க்கு டேரக்ஷன் இருக்கணும். ஸோ இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, ஏன்னா ஃபோர்ஸ் வர ஆக்ட் ஆகுது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, ஸோ டார்க் இஸ் ஆல்சோ எ வெக்டார் குவான்டிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரக்ஷன் அலாங் அ டேரக்ஷன் தான் வந்து ஆக்ட் ஆகும், பட் பெர்பண்டிகுலர் டு த பிளேன். அதாவது எப்படின்னா வந்து லைன் வந்து அலாங் த லைன் அலாங் த டேரக்ஷன், பட் பிளெயினுக்கு இன்டர்செக்டிங்காக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆர் ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ். இப்போ நம்ம வந்து டோரோட லென்த் அதுதான் வந்து வரும். இப்போ வந்து டோரோட லென்த் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்வீப் பண்ணி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணும். ஸோ அதை வந்து பர்பண்டிகுலர்னு தான் சொல்ல முடியும் நம்மளால், கரெக்டாக 90 டிகிரிக்கு இருக்கும் கரெக்டாக அது சர்க்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா செமி சர்க்கிள் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. ஸோ இட் இஸ் அ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்எம், அதாவது நியூட்டன் மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கப்பிள். கப்பிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கப்பிள் டூ ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்ளைட் சைமல்டேனியஸ்லி அட் டூ டிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ் கான்ஸ்டியூட் அ கப்பிள். அதாவது கப்பிள், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல், சாரி ஈக்குவல் ஃபோர்ஸஸ் பட் வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ், அதாவது வேற வேற டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸஸ் வந்து நீங்கள் வந்து ரெண்டு பாயிண்ட்ல ரெண்டு டிஸ்டிங் பாயிண்ட்ல வேற வேற பாயிண்ட்ஸில் ஆக்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணிங்கன்னா வந்து அதுதான் வந்து கப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து டேர்னிங் ஆஃப் அ டேப், அதாவது வந்து நீங்கள் வந்து டேர்ன் பண்ணுறீங்க இல்லையா, இது வந்து டேப் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும், அதே ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷனில் கிளாக் வைஸில் பண்ணும்போது உங்களுக்கு வாட்டர் வரும், ஆன்டி கிளாக் வைஸில் அப்ளை பண்ணும்போது வாட்டர் கட் ஆகிடும். ஸோ இதுதான் ரெண்டத்தோட எஃபெக்ட், ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ஒரே ஃபோர்ஸ் தான் அப்ளை பண்ணுறீங்க, பட் டைரக்ஷன் மாறும்போது உங்களோட எஃபெக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் வந்து ஸ்க்ரூ கழட்டுறதும் அப்படி தான், அதேமாதிரி பம்பரம் விடுறதும் அதே மாதிரி தான். ஸோ இதுதான், அதாவது ஒரே அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும்போது உங்களோட எஃபெக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இன்னொரு டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும்போது உங்களோட டிஃப்ரெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து சொல்லுவாங்க, இட் ப்ரொடியூசஸ் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அந்த ரிசல்டன்ட் இஸ் ஜீரோ. ஸோ இப்போ நம்ம டேப் திறந்தோம்னா நம்மளே க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இருக்க ஃபோர்ஸ் வந்து ஜீரோ ஆகிடும். ஃபஸ்ட்டு F1 அப்ளை பண்ணும்போது தண்ணி வருது, F2 அப்ளை பண்ணும்போது தண்ணி போயிடுது. ஸோ F1 மைனஸ் F2, ஸோ ரிசல்டன்ட் வில் பி ஜீரோ. ஸோ இதுதான் வந்து கப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து மொமெண்ட் ஆஃப் கப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொமெண்ட் ஆஃப் கப்பிள் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபோர்ஸ் இன்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ எம் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் இன்டு எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஃப்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்,
இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டார்க்னா என்னன்னு பார்த்தோம், ரொட்டேட்டிங் ஃபோர்ஸஸ் எப்பவுமே உங்களுக்கு வந்து பர்பெண்டிகுலரா ஆக்ட் பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ வந்து ரெண்டு ஃபோர்ஸஸோட லைன் எது பர்பெண்டிகுலராக இருக்கோ அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது ஆப்போசிட்ல டர்ன் பண்ணுறோம் ஆப்போசிட்ல டர்ன் பண்ணுறோம், ஸோ இது ரெண்டத்துக்கான பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம வந்து எஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூட்டன் மீட்டர். இதுவும் சிஜிஎஸ் சிஸ்டமில் வரும்போது டைன் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து வெக்டார் குவான்டிட்டி, ஏன்னா ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் டார்க் வந்து வெக்டார் குவான்டிட்டி பார்த்தோம். ஸோ கப்பல் இஸ் ஆல்சோ வெக்டார் குவான்டிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி கிளாக்வைஸில் நம்ம மூவ் பண்ணும்போது உங்களோட டேரக்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும், அண்ட் கிளாக்வைஸில் மூவ் பண்ணும்போது உங்களோட டேரக்ஷன் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டார்க், அதாவது டார்க் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கீர்ஸ், சீசா அண்ட் ஸ்டியரிங் வீல். கீர், ஸோ இப்போ கியர்ன்றது ஒன்றும் இல்லை, சர்க்கிள் வீல் மாதிரி இருக்கும், அதாவது நம்ம ரிம் மாதிரி இருக்கும். ஸோ ரிம்மை சுற்றி இருக்கிறது வந்து சாஃப்டாக இல்லாமல் டீத் டீத் மாதிரி இருக்கும், அதாவது டிவிஷன் டிவிஷன்ஸாக இருக்கும், அதுதான் வந்து கியர் உங்களுக்கு தெரியும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ரொட்டேஷனை வந்து சேஞ்ச் பண்ண, அதாவது ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன், ரொட்டேட் ஆகிற ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டார்க் அண்ட் டார்க்கை சேஞ்ச் பண்ணோன்னா இந்த ரொட்டேஷனும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீசா, சீசாவில் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து எப்போவுமே வந்து ஜாஸ்தி வெயிட் இருக்கவங்க பக்கம் ரொம்ப வந்து ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன ஆகுனா வந்து அதாவது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கவங்க வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்கள வந்து புல் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் டார்க்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே லைட்டர் பர்சன் மேலே இருக்கும் போது அவங்க கொடுக்குற ப்ரெஷர்னால இவங்களால ஹெவிய பர்சனை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் வீல், ஸ்டியரிங் வீலில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து காரை வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த டார்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ், இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாடி மேலே எவ்வளோ வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் லைக் போஸ்ட் பேரலல் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆனாலும் சரி, பாடி ஈக்குவலிப்ரியமாக இருக்கிற பட்சத்தில் கிளாக்வைஸ் டைரக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ண மொமெண்ட்ஸோட சம்மும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் அப்ளை பண்ண சம்மும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வேற வேர்ட்ஸில் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா வந்து அட் ஈக்குவலிப்ரியம் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் அபவுட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஆட் பண்ண சம்மும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஆட் பண்ண சம்மும் ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட் ஆப்போசிட், ஸோ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஜீரோ கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மொமெண்ட் ஆஃப் இதை வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எடுக்கிறாங்க. ஸோ அதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து F1 அண்ட் அதோட டைரக்ஷனை வந்து D1 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஆன்டி கிளாக்வைஸ் வந்து ஃபோர்ஸ் வந்து F2 அண்ட் ஸோ நம்ம மேத்தமெட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனில் பார்க்கணும் அப்படின்னா வந்து F1 × D1 F2 × D2 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய டெஃபினிஷன்ஸ் பார்த்துருக்கோம், டார்க் பார்த்துருக்கோம், கப்பல் பார்த்துருக்கோம், மொமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம், எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா படிங்க ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். பட் கொஞ்சம் கவனமாக பிடிங்க, ஏன்னா எல்லாமே படிங்க, ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், பட் யூ கேன் மேக் இட், சரியா? ஸோ கொஞ்சம் நல்லா படித்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.